தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைய ஆலய தரிசனம் சார்ந்த பதிவின் வழியாக அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோயில், கள்ளர் பசுபதி கோயில், பசுபதி கோயில் என்று சொல்லக்கூடிய ஊரின் பெயரே பசுபதி கோயில், ஐயம்பேட்டை வட்டம், தஞ்சாவூர் மாவட்டம். சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட சுமார் 1000 வருடங்களுக்கு மேல் பழமையாக இருக்கக்கூடிய இந்த ஆலயம் தற்போது சிறப்பாக திருப்பணிகள் செய்யப்பட்ட ஒரு வைணவ திருத்தலத்தின் கருவறையில் பெருமாள் நின்ற திருக்கோலத்திலும் தனி சன்னதியின் மீதும் பெருந்தேவி தயார் அமர்ந்த திருக்கோலத்திலும் திருக்காட்சி அளிக்கின்றனர். இந்த ஆலயத்தின் ஒரு சில சிறப்புகளை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்வோம். தன்னை உளமாற வேண்டுவோர்க்கு நிச்சயமாக அருள் புரிவதில் சாத்தியமிக்க இந்த வரதராஜ பெருமாள் இருக்கின்றார்கள். குடும்ப நலன் சிறக்க இந்த தல தாயாருக்கு நடைபெறும் வெள்ளிக்கிழமை வழிபாடு விசேஷமாக இருக்கின்றது. ஒரு வரலாற்று நிகழ்வின்படி இரு கண்களை இழந்து துன்புற்ற ராமானுஜ பெருமானின் குருவாக இருக்கக்கூடிய 105 வயது உடைய ஸ்ரீமத் பெரிய நம்பிகளுக்கு மூச்சத்தை அளித்து வரதராஜ பெருமாள் அருட்காட்சி அளித்து அவர் தங்கியிருந்த இந்த தலத்திலேயே மோட்சமடைத்தது தலச்சிறப்பு. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய பெருமாள் இந்த ஆலயம் என்பது மற்றொரு விசேஷம். ஸ்ரீமத் பெரிய நம்பிகள் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் அவதரித்த காரணத்தால் அன்றைய நாளில் அவருடைய திருநட்சத்திர விழா இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. மாதம் தோறும் வரும் கேட்டை நட்சத்திரத்தில் பெரிய நம்பிகளுக்கு நடைபெறுகிற ஒரு சிறப்பு வழிபாட்டில் பல ஊர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள், கேட்டை நட்சத்திர மக்கள் தங்களது ஜாதக தோஷம் நீங்க வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது. பெரிய நம்பிகள் என்று சொல்லும் பொழுது தம் ஆச்சாரியரான ஆளவந்தாரின் மற்றொரு சீடராக தாழ்ந்த குளத்தில் தோன்றிய மாறநேரி நம்பிகள் ஆளவந்தாரை ராஜபிளவை என்னும் கொடிய நோய் தாக்குகின்றது. அவருடைய அந்த புண்களை கழுவி மருந்திட்டு தினமும் உணவளித்து கைங்கரியங்கள் புரிந்து வந்தார். அதனால் மற்ற பிராமணர்கள் அவரை திட்டுவதையும் அவர் பொருட்படுத்தவில்லை. மற்றவங்க திட்டத்தை கூட அவங்க பொருட்படுத்தலை. ஒரு சமயம் ஆளவந்தாரிடம் அவர் அனுபவிக்கும் உபாதை நோயை தனக்கு பிரசாதமாக அளிக்க வேண்டும் என்று வேண்ட ஆளவந்தாரும் அவரது ஆச்சாரிய பக்தியை பார்த்து மகிழ்ந்து தன் நோயை மாறநேரி நம்பிகளுக்கு கொடுத்தார். அந்த கொடிய நோயை வாங்கி கொண்டதால் மாறநேரி நம்பி ஆளவந்தாரை தியானித்துக் கொண்டே இந்த பூதுடலை விட்டு அகன்று திருநாடு அலங்கரித்தார். மாறநேரி நம்பியின் தியாக உள்ளத்தை மெச்சி பெரிய நம்பிகள் அவர் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர் என்றும் பாராமல் ஆச்சாரிய பக்தியில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் ஏற்றமளித்தவர் என்று போற்றி அவருக்கு ஈமச்சடங்குகள் செய்து அவரை திருப்பள்ளிப்படுத்தினார். இதை அறிந்த எம்பெருமானார் வர்ணாசிரம தர்மத்தின்படி வரம்பி மீறி நீர் இப்படி செய்யலாமோ என்று ஒரு பெரிய நம்பிகளிடம் கேட்க, அதற்கு சாமானிய தர்மத்தில் நிலைநாட்டுகிற சக்கரவர்த்தி திருமகனார் ஸ்ரீராமன் பஜிசாதியான பறவை ஜடாய்வி இறுதிச் சடங்குகளை செய்தாரே, அவரை விடவும் நான் பெரியவனோ? அந்த பறவையை காட்டிலும் இந்த மாறநேரை நம்பி சிறியவரோ? அதே போல யுதிஷ்டர் தர்மர் விதுரருக்கு தாழ்ந்த குலத்தில் பிறந்தவனின் மகனாக தோன்றியவர் இறுதி கிரியைகள் செய்தாரே, நான் என்னை யுதிஷ்டர் காட்டிலும் நான் பெரியவனோ? மாறநேரை நம்பி விதுரரை காட்டிலும் தாழ்ந்தவரோ? இப்படி கேட்ட அற்புத அவதாரம் பெரிய நம்பிகள் திருவரசு எடுக்கக்கூடிய இந்த இடம். ஆக வைணவ சம்பிரதாயங்களில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் திருவரசு. நம்ம வைணவ சைவத்தில் சமாதின்னு சொல்லுவோம், சமாதிகள் தரிசனம் சொல்லுவோம். சமாதிகள் என்று சொல்வதை விட நம்ம அதாவது மோட்சம் என்று சொன்னால் வைணவத்தில் நம்ம மோட்சம்னு சொல்கிறோம். சைவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அவர்களுடைய அவர்களை சமாதி நிலைப்படுத்துகிற ஒரு நிலை. ஆனால் வைணவத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது திருவரசு இருக்கக்கூடிய இடம். இப்போது இது அதே போல் நம்ம பெரியாழ்வாருடைய திருவரசு என்பது சிறப்பு. இது பார்த்தீங்கன்னா மதுரையில் அழகர் மலை இருக்கு இல்லைங்களா, அங்கே இருக்கக்கூடிய திருவரசு பெரியாழ்வாரோட திருவரசு. இது இந்த பெரிய நம்பிகளுடைய திருவரசு என்பது இந்த பசுபதி கோயில் என்று சொல்லக்கூடிய அருள்மிகு பெருந்தேவி தாயார் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் இருக்கக்கூடிய கள்ளர் பசுபதி என்று சொல்லக்கூடிய ஐயம்பேட்டை வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். ஆக இந்த ஆலயம் தரிசனம் செய்து வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.